ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அகெயின். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளை யார் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, நம்மளை யார் படைச்சிருப்பாங்க அப்படின்ற சந்தேகங்கள் வந்து எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கும். அதில் எனக்கும் இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நம்ம சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலில், மிஸ்டர் ஜிகே சேனலில் எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கிறேன். அதே சமயம் மதன் கௌரி சொன்ன இதுவும் கேட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பொக்கிஷம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய வீடியோஸ் இருக்குல்ல, அந்த வீடியோஸும் பார்த்துருக்கேன். இப்போது என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஆர்டிகல்ஸ் வந்து ஆன்லைனில் க்யூரா அந்த மாதிரி இதில் வந்து நிறைய படித்து பார்த்துருக்கேன். என்னோடய தாட் என்ன வந்தது அப்படின்னா, ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 95% நம்மளை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இன்னொரு 5% வந்து நம்ம தானாக எந்த ஒரு க்ரியேஷனும் இல்லாமல் ஆயிருப்போம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இன்டர்நெட் வந்து குழந்தையோ, நம்ம இன்னும் அது வந்து இன்டர்நெட் வந்து வளரலை, இன்னும் நிறைய வளரணும்ல, அந்த மாதிரி சயின்ஸும் வந்து ஒரு குழந்தை தான். நம்ம வந்து இப்போ தான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி ஓரளவுக்கு சயின்ஸில் வந்திருக்கோம். மேம்பட்ட ஜீவராசியாக நல்ல சயின்ஸில் வந்திருக்கும். ஆனால் இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக சயின்ஸில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். எல்லார் வீடியோஸும் பார்த்துருக்கேன்னு சொல்கிறேன். ஏன்டா இப்படி சொல்கிற, சயின்ஸ் தான் காரணம், அதனால் ஓனாக க்ரியேட் ஆகி வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த சயின்ஸ் க்ரியேட் ஆக காரணம் என்ன அப்படின்றது தான். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு க்ரியேட்டர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து மதமோ இல்லை நான் வந்து கிறிஸ்டியன் இல்லை ஹிந்து இல்லை முஸ்லீம் அந்த டைப்பில் நான் எதுவும் சொல்லலை. இது வந்து நான் மொத்தமாக நம்மளுக்கு க்ரியேட்டர் இருப்பாருன்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து நிறைய வியூவர்ஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். சஜஸ்டனில் இது நான் ப்ரொமோட் பண்ண சொல்ல கிடையாது. இது வந்து நிறைய பேருக்கு என்னுடைய கருத்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.